Hi students, welcome to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டு புக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஸ்கூல்ஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, புக்கு என்னென்ன மாதிரி இருக்குது, எவ்வளோ போர்ஷன்ஸ் அதில் கட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான போர்ஷன்ஸ் இருக்குது, எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கெலாம் கட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரியான ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, 13ஆம் தேதி புக்கு வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வேறு நம்ம கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற நியூஸை நம்ம இப்போ பார்த்துட்டு வரலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க 13ஆம் தேதி பாட புத்தகங்கள் வெளியீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 13ஆம் தேதி நம்மளுக்கு புக்ஸ் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 1 முதல் +2 வரை வகுப்பு வரை ஜூலை 13 பாட புத்தகங்கள் வெளியிடப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தில் நடந்த ஒரு பேட்டியில் தான் அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, +2 வகுப்பு வரை பாடங்கள் குறைக்கும் பணி 90% நிறைவடைந்து விட்டது. அதாவது 12th வரைக்கும் புக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொன்னாங்களே, அந்த போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 90% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு. அதனால தான் ஒரு நியூஸ் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்டுக்கு இனிமேல் சோஷியலில் 2 வால்யூம் இல்லை, 1 வால்யூம் நம்மளுக்கு நியூஸ் வந்துருந்துச்சு பார்த்திங்களா. ஸோ 10th வரைக்கும் அது கன்ஃபார்மாக ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டாங்க. 11th & 12th இன்னும் முடியலை. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, தற்போது +1 மற்றும் +2 வகுப்புக்கு பாடங்கள் குறைப்பு பணி தீவிரமாக நடக்கிறது. இந்த பணி முடிஞ்சால் என்ன பண்ணுவாங்க, ஜூலை 13 பாட புத்தகங்களும் முதல்வர் மூலம் வெளியிடப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதான் என்ன அப்படின்னா, நமக்கு ரிசல்ட் என்னன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், புக்ஸு அடுத்த டம் படிக்கிறவங்களுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதான் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பாட புத்தகங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன, குறைப்பு பணி முடிந்த பின் எந்த வகுப்புக்கு எந்தெந்த பாடம் குறைக்கப்பட்டுள்ளது என்ற விவரம் தெரிவிக்கப்படும். மாணவ மாணவியரை வரவழைத்து, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது தான், ஸ்கிப் பண்ணாதீங்க. மாணவ மாணவியரை வரவழைத்து பாட புத்தகங்கள் வாங்கினால் கூட்டம் அதிகரித்து தொற்றுக்கு வழிவகுக்கும். ஸோ அப்போ தொற்று வராமல் இருக்கக்கா என்ன பண்ணுறாங்க, மாணவர்களுக்கு எப்படி கையில் கொண்டு சேர்ப்பது என்பது குறித்து ஆலோசித்து வருகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். அதை பற்றி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, முதல்வர்கிட்ட கலந்து பேசி முடிவு செய்யப்படும். கல்வி சேனல் மூலம் போதிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதாவது கல்வி சேனல் ஒரு சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த சேனல் மூலமாக நம்மளுக்கு என்ன பண்ண போகுது, இனிமேல் லெசன்ஸ் எல்லாம் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, 12th ரிசல்ட் டேட் எக்ஸ்டெண்டட். ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் ரிசல்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே தான் இருக்குது. 6ஆம் தேதி சொன்னாங்க, 6ஆம் தேதி, அதுக்கப்புறம் 8ஆம் தேதியாக மறுச்சு, இப்போ டேட்டே என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயமும் தள்ளி போயிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் +1 ரிசல்ட், ஏன்னா +1 பசங்க அடுத்து என்ன அப்படின்றது தெரியல, அவங்களுக்கு மார்க் கேல்குலேஷன் எப்படி வரப்போகுதுன்ற டவுட் நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்குது. அந்த விஷயங்கள் போயிட்டே இருக்கனால என்ன அப்படின்ற ரிசல்ட் அதுவும் தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ 12th ரிசல்ட் என்ன அப்படிங்கிற டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. அதையும் அவங்க அந்த 13ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை 13ஆம் தேதிக்கு முன்னாடி கூட ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. +1 ரிசல்ட்டு +2 ரிசல்ட் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இல்லை மேக்ஸிமம் 1 வீக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.